ஆளுநர் விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தனி தீர்மானம் கொண்டு வரவுள்ளார். இது தொடர்பான தகவல்களை தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன் அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜகுமரன், விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். கடந்த 6ஆம் தேதி சென்னை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடிமை பணி தேர்வுக்கு பயிற்சி பெறக்கூடிய மாணவர்களுக்கு மத்தியில் பேசிய தமிழக ஆளுநர், ஆளுநர் ஒரு சட்ட முன்மொழிவை நிறைவேற்றாமல் நிறுத்தி வைத்திருக்கின்றார் என்றால் அதை புறக்கணித்துள்ளார் என்ற அர்த்தம் என்று சொல்லியிருந்தார். அது மட்டுமல்லாமல் ஒரு அரசு தனக்கு இருக்கக்கூடிய மெஜாரிட்டியை பயன்படுத்தி எந்த ஒரு சட்ட முன்வடிவையும் நிறைவேற்றலாம், ஆனால் அந்த சட்ட முன்வடிவு மத்திய அரசினுடைய சட்டங்களுக்கு இணக்கமாக இருந்தால் மட்டுமே ஆளுநர் ஒப்புதல் தருவார், இல்லாத பட்சத்தில் அதற்கான ஒப்புதலை ஆளுநர் வழங்க மாட்டார் என்று சொல்லியிருந்தார். ஆன்லைன் ரம்மி உள்ளிட்ட தடை சட்டங்களை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு சார்பில் ஏறக்குறைய 14 சட்ட மசோதாக்கள் தற்பொழுது ஆளுநர் வசம் நிலுவையில் இருக்கின்றன. இந்நிலையில் ஆளுநர் தெரிவித்துள்ள இந்த கருத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று அரசு சார்பில் தனி தீர்மானம் கொண்டுவரப்படுகின்றது. அந்த தீர்மானத்தை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேரவையில் கொண்டுவர இருக்கின்றார். மேலும் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்து தமிழ்நாடு சட்டப்பேரவை நிறைவேற்றி அனுப்பிய மசோதாக்கள் குறித்து புதுவெளியில் ஆளுநர் அவர்கள் தெரிவிக்கும் சர்ச்சைக்குரிய கருத்துக்கள், அவர் வகிக்கும் பதவி, எடுத்துக்கொண்ட பதவி பிரமாணம் ஆகியவற்றுக்கும் மாநிலத்தின் நிர்வாக நலனுக்கும் ஏற்புடையதாக இல்லை என்ற கருத்து பதிவு செய்யப்பட இருக்கின்றது. மேலும் மாநில மக்களின் குரலாக விளங்கும் சட்டமன்றங்களில் நிறைவேற்றி அனுப்பப்படும் மசோதாக்களுக்கு அந்தந்த மாநில ஆளுநர்கள் ஒப்புதல் வழங்க குறிப்பிட்ட கால நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என்று மத்திய அரசையும் குடியரசுத் தலைவரையும் வலியுறுத்தி இந்த தீர்மானம் கொண்டுவரப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் மக்களாட்சி தத்துவம் மற்றும் மாட்சிமை பொருந்திய சட்டமன்றத்திற்கான இறையாண்மை ஆகியவற்றுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் தொடர்ந்து தமிழ்நாடு மக்களினுடைய நலனுக்கு எதிராக ஆளுநர் செயல்படுவதாக குறிப்பிட்டு தமிழ்நாடு சட்டப்பேரவையின் சட்டம் இயற்றும் அதிகாரத்தை நிலைநாட்டும் வகையில் இப்பேரவை நிறைவேற்றி அனுப்பும் மசோதாக்களுக்கு உரிய காலத்திற்குள் ஒப்புதல் அளித்திட வேண்டும் என ஆளுநருக்கு உரிய அறிவுரைகளை மத்திய அரசும் மாண்புமிகு குடியரசுத் தலைவரும் உடனடியாக வழங்கிட வேண்டும் என்று வலியுறுத்தி அந்த தனி தீர்மானத்தை கொண்டுவர இருக்கின்றார்கள். அரசு சார்பில் இந்த தனி தீர்மானம் கொண்டுவரப்பட்டு பேரவையில் இடம்பெற்றுள்ள அனைத்து கட்சி உறுப்பினர்களும் தங்களுடைய கருத்துக்களை அதன் மீது தெரிவிக்க இருக்கின்றார்கள். தகவல்களுக்கு நன்றி ராஜகுமாரன்.